ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கடல் நீர் ஏன் வற்றுவதில்லைங்க, கடல் நீர் ஏன் நீல நிறமாக தெரிகிறது, கடல் நீர் ஏன் உப்பாக உள்ளது, கடல் நம்மளுக்கு ரிப்ளைலாம் அனுப்புமா, இப்படி பல கேள்விகளுக்கு பதிலை தெரிஞ்சிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏரி, குளம், ஆறு போன்றவெல்லாம் இந்த கோடை காலம் வந்துட்டாலே வற்றி போச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடல் வற்றியதை இதுவரை நம்ம கேட்டிருக்கோமா? இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. இதற்கு முக்கிய காரணம் நீர் ஆவியாகி வளிமண்டலத்தில் கலந்துடுவதே ஆகுங்க. கடல் நீரும் ஆவியாக போய் கொண்டிருந்தாலும் தண்ணீர் நிலப்பரப்பை ஒப்பிடும்போது கடல் மிகப்பெரிய நிலப்பரப்பாகுங்க. இந்த கடல் நீர் பரப்பிலிருந்து பல லட்சக்கணக்கான கனமீட்டர் நீர் ஆவியாகி வளிமண்டலத்தில் கலந்து கொண்டே இருக்கிறது. இது வானில் மேகமாக திரண்டு பின்னர் குளிர்ந்த மழையாக பொழிகிறது. இவ்வாறு பெய்யும் மழை நீர் ஆறுகள் வழியாக மீண்டும் கடலை அடைகிறது. இந்த நீர் சுழற்சி தொடர்ந்து நரைப்பேண்டு கொண்டிருப்பதால் தான் கடல் நீர் ஆவியாகி வற்றுவதே இல்லைங்க. நம்மள பல பேருக்கு சந்தேகம் இருக்குங்க, கடல் நீர் ஏன் நீல நிறமாகவே இருக்குது அப்படின்னு. சூரிய ஒளி வீசும் நாட்களில் கடல் வானத்தின் நிறத்தையே பிரதிபலிக்குதுங்க. ஆனால் மேகங்கள் கூடி காணப்படும் நாட்களில் கடல் கருப்பாகவோ சாம்பல் கலர்லையோ தெரியுதுங்க. நீங்கள் மட்டும் கடற்கரை கிட்டே இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ஆனால் கடல் நீல நிறமாக தெரிவது கடலில் உள்ள உப்புத்தன்மையின் அளவையும் பொறுத்து அமைதுங்க. அதிக அளவில் உப்பு இருந்தால் கடல் அதிக அளவில் நீல நிறமாக தெரியுதுங்க. ஆறுகளில் தண்ணி பாயும்போது அது உப்பாக இருக்கிறது இல்லை, ஆனால் கடலில் சேரும்போது கடல் தண்ணி உப்பாக இருக்குது. இது ஏன்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுருப்போங்க. அப்படி கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஆறுகளிலிருந்து நீர் கடலில் கலக்கும்போது அந்த நீர்கள் பாறைகள் உள்ள உப்பு கனிமங்களின் மீது கடந்து செல்வதால் அந்த நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்ந்து கடைசியில் கடலில் கலப்பதால் அது உப்பு நீராக உள்ளதுங்க. ஒரு லிட்டர் கடல் நீரில் 35% உறுப்பு தன்மை கொண்டதுங்க. இந்த கடல் நீரில் அதிக அளவு சோடியம் குளோரைடு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்றவைகளும் உள்ளதுங்க. நம்மெல்லாம் யாருக்காவது லெட்டர் எழுதணும்னா என்ன பண்ணுவோங்க? ஒரு இங்கிலாந்து கவர்லேயோ போஸ்ட் கார்டிலையோ லெட்டரை எழுதி அதை போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து போய் சேர்ப்போம். ஆனால் ஹரால்டு ஹேக்கட் என்ற ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய அட்ரஸையும் அதில் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை ஒரு பாட்டிலில் அடைச்சி கடலில் போட்டுருவாராங்க. அது கடல் போன போக்கில் பயணித்து எங்கேயோ யார் கையிலோ கிடச்சி அவர்களும் இவருக்கு பதில் அனுப்புவாங்களாம். இப்படி ஒன்று ரெண்டு இல்லைங்க, 4800 கடிதங்களை இப்படி இவர் கடலில் போட்டிருக்காரு. அவற்றில் 3000 கடிதங்களுக்கு பதில் வந்திருக்குதாங்க. இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம ஃபேட் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.